रैल्वे ऊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு 78 நாள் ஊதியத்தை போனஸாக வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குட்டி காவலர் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குட்டி காவலர் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பதினாறு மாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் ஆபரேஷன் மின்னலில் கைதானவர்கள் சுதந்திரமாக விடப்பட்ட மர்மம் என்ன என்றும் கேள்வி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்க கத்துக்கணுமா ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு திமுகவும் திருமாவளவனும் தான் காரணம் அமமுக பொதுச் செயலாளர் டிடி விதனகரன் காட்டம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தீக்குளித்து இறந்தவரின் உறவினர்கள் போராட்டம் மலைவாழ் மக்கள் சான்றிதழ் கொடுத்தால்தான் உடலை பெறுவோம் என திட்டவட்டம் இந்தி பயிற்றுமொழி விவகாரம் பற்றிய பரிந்துரை கூட்டாட்சி தத்துவத்திற்கு நல்லதல்ல பிரதமர் மோடி தலையிட கோரி கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் தர்மபுரியைச் சேர்ந்த பெண் உட்பட இருவர் கேரளாவில் நரபலி கொடுக்கப்பட்ட விவகாரம் குற்றவாளிகள் மூவரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நரபலி கொடுத்த இருவரின் உடல்களையும் கேரள தம்பதி சாப்பிட்டு விட்டதாக அதிர்ச்சி தகவல் தொழில் வளர்ச்சிக்காக நரபலி கொடுக்கப்பட்டதாக வாக்குமூலம் நரபலி சம்பவம் தொடரக்கூடாது என தர்மபுரி பெண்களின் உறவினர்கள் வலியுறுத்தல் கேரளாவில் வசிக்கும் தமிழர்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய கோரிக்கை தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நாளை நேரில் ஆஜராக உத்தரவு பணப்பலன் வழங்காததை எதிர்த்து ஆசிரியர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் நடிகை திவ்யாவை தாக்கிய வழக்கு நடிகர் அர்ணவ் வரும் 14ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை போரூர் போலீசார் சம்மன் அரசு கல்லூரியில் சாதி ரீதியாக ஒருமையில் பேசுவதாக குற்றச்சாட்டு பேராசிரியர் மீது நடவடிக்கை கேட்டு மாணவர்கள் போராட்டம் சென்னை அம்பத்தூரில் பள்ளி மாணவன் தற்கொலை பள்ளி ஆசிரியை போக்சோ சட்டத்தில் கைது தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு மதுரை ஜிஎம் நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர் 2 நாட்களாகியும் வடியாததால் அவதிக்கு உள்ளான மக்கள் சர்ச்சையில் சிக்கிய இருமல் மருந்தின் உற்பத்தியை நிறுத்துங்கள் மெய்டன் பார்மா நிறுவனத்திற்கு ஹரியானா அரசு உத்தரவு காம்பியாவில் 66 குழந்தைகள் மரணத்திற்கு காரணமான மெய்டன் பார்மா இருமல் மருந்து தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுகிறதா என மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தீவிர ஆய்வு கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை
அரக்கோணத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிய இடம்பெண், சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்த போலீசார். தேனி அருகே மந்தையம்மன் கோயில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம். சீறி பாய்ந்த காளைகளை ஆரவாரத்துடன் ரசித்த மக்கள். பாலாஜாபேட்டை அருகே 20க்கும் மேற்பட்ட லாரிகளை மறித்த கிராம மக்கள். கல்குவாரியிலிருந்து அதிக கற்களை ஏற்றிச் சென்றதால் வாக்குவாதம். விழுப்புரம் அருகே டயர் ஏற்றி வந்த லாரியில் தீ விபத்து. ₹500,000 மதிப்பிலான டயர் எரிந்து சேதம். ராமேஸ்வரம் பனாரஸ் விரைவு ரயிலுக்கு அடியில் தண்டவாளத்தை கடந்த மாணவர்கள். மதுரையில் சிக்னல் பிரச்சினை காரணமாக நிறுத்தப்பட்ட போது ஆபத்தான பயணம். மீண்டும் 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் கனமழையால் கிராமங்களை சூழ்ந்த நீர். இடுப்பளவு தண்ணீரில் அவதிப்படும் மக்கள். காஷ்மீரில் உள்ள உதம்பூர் விமானப்படை தளத்தில் வைர விழா கொண்டாட்டம். விமானப்படை சார்பில் கண்கவர் சாகச நிகழ்ச்சி. மும்பையில் ரயிலில் மோதிக்கொண்ட பெண்கள். தாதர் உள்ளூர் பெண்களுக்கிடையே மோதல் என தகவல். சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவி மீது மோதிய இருசக்கர வாகனம். மாணவி தூக்கி வீசப்பட்ட பதைவதை கவிக்கும் சிசிடிவி காட்சிகள். கோவா அருகே கடலில் விழுந்த போர் விமானம். பயிற்சியின் போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல். சீனாவின் X2 பறக்கும் கார் துபாயில் சோதனை ஓட்டம். ஆச்சரியத்துடன் கண்டுகளித்த மக்கள். இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகம் சம்மதம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு.
தனது நூற்றுக்கணக்கான ஓவியங்களை தீயிட்டு கொளுத்திய இங்கிலாந்து ஓவியர். தி கரன்சி எனும் நிகழ்ச்சி மூலம் அதிக அளவு பணம் கிடைத்த வியப்பு செய்ததாக விளக்கம். பாகிஸ்தானில் வேன் ஓட்டுநர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவரின் சொந்த ஊரில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதால் அதிர்ச்சி. பூமியை நோக்கி வந்த விண்கல்லை திசை திருப்பிய நாசா. விண்கல்லின் சுற்றுப்பாதையை மாற்றியமைத்து நாசா சாதனை. இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஆகியவை பயங்கரவாத அமைப்புகள். ரஷ்யாவின் அறிவிப்பால் அதிர்ச்சி. கேரளாவில் இருசக்கர வாகனத்தை பறக்கவிட்ட யானை. அலறியடித்துக் கொண்டு ஓடிய மக்கள்.